வணக்கம் இந்த வீடியோவில் செப்டம்பர் மாதம் தேய்பிரி அஷ்டமி என்று வாராகிய அம்மன் வழிபாடு எப்படி பண்ணலாம் எளிமையான முறையில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதிகமாக கடன் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் பற்றியும் பார்க்கலாம் செப்டம்பர் மாதத்திற்குரிய தேய்பிரை அஷ்டமி என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் தேய்பிரை அஷ்டமி ஆனால் திதி வந்து தேய்பிரை அஷ்டமி திதி வந்து சனிக்கிழமை மாலை நாலு முப்பதுக்கே ஆரம்பிச்சிடுது ஆரம்பிச்சுட்டு நமக்கு வந்து செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி மாலை ஆறேகால் வரை இருக்குது அதனால் வந்து வாராகி அம்மனுக்கு சனிக்கிழமை ஏற்கனவே நம்ம வழிபாடு பண்ணுறது வந்து கடன் பிரச்சனை தீர்வதற்காக வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு சனிக்கிழமை நம்ம வாராகியம்மனுக்கு பொதுவாகவே நம்ம இரவு வழிபாடு தான் பண்ணுவோம் அதனால வந்து சனிக்கிழமை வந்து அஷ்டமி தேதியில் நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் வழிபாடு செய்யலாம் அல்லது மாலை ஆறு மணிக்குள்ளே நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் அஷ்டமி வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னா அன்று இரவு எட்டு மணிக்கு நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா விளக்கு எடுத்துக்கோங்க அதில் வந்து சந்தன குங்குமம் எல்லாம் வைத்துட்டு மிளகு வந்து ஒரு சவப்பு துணி எடுத்துக்கோங்க மிளகு வந்து ஒரு பதினோரு மிளகு அல்லது பத்து மிளகு வச்சுக்கோங்க வச்சு நம்ம திருப்போல் மூட்டை கட்டி அதில் வந்து ஒரு கற்பரத்தை வச்சு நம்ம தீபம் நல்ல நல்லநிலையில் கொஞ்ச நேரம் ஊற வச்சு நம்ம தீபம் ஏற்றி இந்த மாதிரி மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அதற்கப்புறம் வந்து எளிமையான பரிகாரம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிவப்பு துணி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு அதாவது கொஞ்சோண்டி உப்பும் கொஞ்சோண்டி ஒரு ஒரு டீஸ்பூன் போல் நம்ம வந்து மிளகும் சேர்த்துக்கோங்க நாணயங்கள் வந்து ஒரு பதினோரு நாணயம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வைத்து நீங்கள் ஒரு மூட்டை மாதிரி கெட்டி நிறையில் வைத்து வழிபாடு செஞ்சால் நமக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள் அனைத்தும் குறையும் நமக்கு கடன் தீர்வதற்காக கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு நல்ல வழி காட்டுவாங்க இந்த பரிகாரம் வந்து நம்ம கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க பண்ணலாம் நமக்கு வந்து உப்பு மிளகு வந்து நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் வெளியே தள்ளிவிடும் அதனால் வந்து நமக்கு ஒரு நல்லா பாசிட்டிவ் கொடுக்கும் நமக்கு நமக்கு வந்து கடன் பிரச்சனை தீர்வதற்காக ஒரு நல்ல வழியை காட்டும் இந்த பரிகாரம் வந்து நம்ம பண்ணும்போது இது எப்போ மாற்றிக்கலாம் அப்படின்னா அடுத்த தேப்பிரை அஷ்டமி வர்ற வரையும் நம்ம அந்த பரிகாரம் பண்ணது அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும் அதற்கப்புறம் வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம பழச நீரெல்லாம் விட்டுட்டு நீரில் விட்டுட்டு அதற்கப்புறம் வந்து நம்ம புதுசாக மறுபடியும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டு வரனால நமக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள் தீரும் நமக்கு ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல சுபிட்சம் ஏற்படும் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க வந்து மிளகு தீபம் ஏற்றி மிளகு பரிகாரம் உப்பு பரிகாரம் செய்து நல்ல ஒரு மாற்றத்தை காணலாம் அதற்கப்புறம் வந்து கடன் பிரச்சனை இல்லாதவங்க வந்து நெய் தீபம் ஏற்றி அஷ்டம் என்று வாராகியமனை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் வாராகியமேனை அன்று வந்து அஷ்டலட்சுமி வாராகிமேனாக நினைத்து நம்ம வந்து திபமேற்றி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு நெய்வித்தியமாக மாதுளம்பலம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு வாராகியமனை அஷ்டமி அன்று நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் உங்களுக்கு இந்த தகவல் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி